ஹாய் கைஸ், ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்க எஸ்டிஜி. வெல்கம் பேக் டு அனதர் நியூ கேம் ப்ளே வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைங் ஃபிஷ்ஷை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருப்போம். அண்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் லிட்டரலி ஒரு 30 times ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பேன். அட போங்கடா, இந்த லெவல் என்னால் முடிக்கவே முடியலன்னு சொல்லி நான் கிவ் அப் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போய் பாருங்க. அப்போ தான் நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ண அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா 30 தடவை நான் இந்த மீனை வச்சு ஃபெயில் பண்ணி நான் வெறுத்துட்டேன். அட போங்கடா, இதுக்கு மேலே நான் இந்த மீனை வந்து கொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி நான் வந்து கிவ் அப் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ்டிஜியால் முடிக்க முடியாது அப்படின்ற ஒரு லெவல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ திரும்ப ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இந்த லெவலில் முடிச்சிட்டேன். ஸோ அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நடுவில் நான் நிறைய லெவல்ஸ் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அது போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைண்டாக ஃபுல்லாக போட்டிருப்போம். அதனால் சில மெயின் இடத்த மட்டும் காமிச்சிட்டு நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தான் நான் போட்டிருப்பேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானில் படிச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களை நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரமா. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ள வரீங்க, கீழே கமெண்ட்டில் எஸ்டிஜின் போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்னை தட்டி விடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ தொலைச்ச இடத்துல தான் தேடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். வெற்றிகரமாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த பவுல்லேருந்து இப்போ நம்ம எஸ்கேப் ஆகி போக வேண்டியதான். பவுல் இல்லை, இது வந்து நம்ம ஒரு 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 ட்ராலின்னு சொல்லுவாங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்க தெரியல, ட்ராலின் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆசம். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ முன்னாடியே நம்ம இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கோம். பட் இருந்தாலுமே எனக்கு வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த மிஷின் விளையாடி ரிலேட்டரி ரொம்ப 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 நாளாச்சு எனக்கு. அதனால் எனக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, வெற்றிகரமாக நம்ம இங்கே வந்தாச்சு. எனக்கு ஞாபகம் இருக்குது நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ பறந்து போகணும். பறந்து செல்லவா, பறந்து செல்லவா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பறந்து செல்ல வேண்டாம். ஸோ என்ன பண்ணணும், இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எஜ்ஜில் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நம்ம இப்படி பின்னுக்காக போயிட்டு அப்படியே முன்னுக்காக வந்து இப்படி பறந்து செல்லணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த தண்ணிக்குள்ளே வந்துடுவோம். ஈஸி, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இருக்க ஜாடிக்கு இப்போ பறந்து செல்லணும். 3, 2, 1 போ. தங்கமே, இப்போ நீ பறக்க வேண்டிய நேரம்டா இது, இது நம்ம காலம்டா. போடா செல்லம் வேற மாதிரி. அவ்வளோதான், அவ்வளோதான். பவுல் கிட்ட வந்துட்டேன் பார், பவுல் கிட்ட வந்துட்டேன் பார். ஈஸி பீஸி. ஸோ நம்ம இங்கேருந்து இறங்கி நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்டில் ஒரு இடம் தெரியுதுல, அந்த லெஃப்ட் வழியாக போய் தான் நம்ம போகணும். ஸோ நேராக இப்படி போ. ஆக்சுவலி முன்னாடி நம்ம இந்த மிஷினை முடிச்சிருந்தாலுமே இப்போ எனக்கு கொஞ்சம் விளையாடுறது கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. மேபி டச் விட்டனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஓரளவு கரெக்டாக தான் வரோம். வேறித்தனம். ஸோ இந்த வழியாக போய் நம்ம அந்த பண்ணை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பண்ணை பிடிக்க தேவையில்ல, நம்ம அந்த சேரில் லேண்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டு இறங்கி வரணும். நோ, இந்த சைடே போகலாம். நம்ம ரைட் சைடு போக வேணாம். ரைட் சைடு வந்து கொஞ்சம் அபாயம் வந்து ஒழித்து கொண்டு இருக்கிறது. ஸோ நம்ம அந்த சைடு போக வேணாம், நம்ம இங்கிட்டே ஓடி போயிடலாம். ஏ, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து கம்ப்யூட்டர் கேஸ். என்னோடய சின்ன வயசில் நான் இந்த மானிட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மானிட்டர்ஸ்க்குன்னு தனி பேர் இருக்குது, சிஆர்டி மானிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 90s kids இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப் மானிட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் 2K kids இருந்தீங்க, அதாவது ஏர்லி 2K kids கூட பார்த்துருப்பாங்க. பட் கொஞ்சம் ஒரு 2005 மேலே பிறந்த குழந்தைங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி எல்லாம் பார்த்துருக்கிறது, ஐ மீன் இந்த மானிட்டர்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்களாம் இதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா சின்ன வயசில் நான் அதில் கேமே விளாண்ட ஞாபகம்லாம் எனக்கு சின்ன வயசில் இருக்குது. பாருங்கள், அப்போயே நம்ம கேமராக இருந்திருக்கேன். ஆசம். ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட்டை நம்ம கம்பி மேலே நடந்து போகணும். ஸோ ஈஸியாக இருக்காது, பண்ணுவோம். மீனை காப்பாற்றுறதுக்காக பண்ணி தானே ஆகணும். ஏன்னா எஸ்டிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நம்ம இது முன்னாடி அப்லோட் பண்ண மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை என்னால் முடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பேன். அந்த கன்க்ளூஷனை பிரேக் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா வெறிகொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே இருந்து வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கீழே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபவுண்டெயினாக குதிச்சு நம்ம போக வேண்டியதான். ஸோ நேராக போய் பறந்து செல்லவா, நான் பறந்து செல்லவா அப்படி நான் நேராக பறந்து வாடா 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 வந்தாச்சுரா சென்னா குட்டி. ஸோ அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து திரும்ப பறக்க வேண்டியதான். மீனே, ஆர் யூ ரெடி? கம் ஆன், 3, 2, 1 லான்ச் இட் பேபி. ஸோ அப்படியே இங்கிட்டு, அப்படியே இங்கிட்டு, அப்படியே இங்கிட்டு போ. கண்ணு கட்டுது பாரு, கரெக்டாக போ. கண்ணு கட்டுது பாரு, கண்ணு கட்டுது பாரு, கண்ணு கட்டுது பாரு. பட் இருந்தாலும் வந்துடுவோம் நம்ம. ஏன்னா எஸ்டிஜி அந்த மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர். எப்படி வெறியா வந்தாச்சா? அடுத்து இங்கேருந்து ஒரு ஜம்ப் போடு. ஆ, அவ்வளோதான். நைஸு. அவ்வளோதான் கரெக்டாக வந்தாச்சு. ஸோ நம்ம முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடி ஈஸியாக வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி திரும்ப போய் இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு. ஊ, ஈஸி பீஸி. இப்போ நேராக கொண்டு போய் அந்த குப்பை தொட்டி, அதாவது அந்த கழுவிட்டு இருக்க அந்த டப்புக்குள்ளே லேண்ட் ஆகணும். வெரி தனம் தம்பி, பர்ஃபெக்ஷன் 110% அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு ரீடேக்குமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு வேறு லெவலில்.
ஸோ நேராக இப்போ நம்ம இந்த ஃப்ளைட் அந்த எலவேட்டருக்கு மேலே போய் ஆகும். லெட்ஸ் கோ தேர் அஸ் வெல். ஓ கூல், வெறியாக போகிறோம், எங்கேயுமே இடிக்காமல். தட்ஸ் ரியலி குட். அண்ட் கமெண்ட் வியூவர்ஸ், இன்னும் வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் இஃப் யூ நீட் தி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிங்களே. இந்த பையன் இடிச்சிருவான் போல, கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம் நம்ம, அவ்வளோதான். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளைன்குள்ளே வந்தாச்சு. இப்போ நான் நிறைய லெவல்ஸ் தாண்டி வந்துட்டேன். ஸோ அது முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி அந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த லெவல்ஸ்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோட கண்டினியூஷன் தெரியும். ஏன்னா இது போன பார்ட்டோட கண்டினியூஷன் அப்படிங்கிறனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் காட்டலை. இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணதுக்கான ரீசன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை, ஒரு 30 டைம்ஸ் நம்ம ஃபெயில் பண்ணோம். ஸோ 30 டைம்ஸ் ஃபெயில் பண்ண ஒரு லெவலை நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்திருக்கேன். ஸோ இப்போது ஓகே, நம்ம இங்கேருந்து நேராக அடுத்த செக் பாயிண்ட் பறந்து செல்ல வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே போடா. சூப்பர். ரைட் சைடு, ரைட் சைடு போகணும் இப்போ. ஸோ இங்கிட்டு போய் அப்படியே ரைட் சைடு போ, அவ்வளோதான். ஈஸி பீஸி. வந்தாச்சு பாரு, வந்தாச்சு பாரு, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ நேராக நம்ம எங்கே போகணுன்னா அந்த ப்ளூ கலர் பாக்ஸுக்குள்ளே போகணும். இப்படி உள்ளே போயிட்டு அப்படியே மேலுக்காக போய் ஒரு ஜம்பை போடு. ஓகே, ஹியர் கம்ஸ் த சீரியஸ் லெவல் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வாட்டி தப்பு பண்ண இடம் இருக்குது. அதாவது போன வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலை நான் கிவ் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பேன், லைக் கைஸ் இந்த லெவலில் என்ன பண்ணணும்னு சீரியஸாக எனக்கு தெரியல, யாராவது சொல்லுங்கள் அப்படின்னாப்போ கீழே ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் அப்புறம் நான் இந்த கேம் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன். அண்ட் இந்த கேமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிவரை அழுத்தி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது தண்ணிக்கிட்ட, அதாவது கடல்கிட்ட போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கடலில் குதிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ நான் நிறைய வாட்டி என்ன பண்ணேன், கீழே கீழே குதிச்சிட்டேன். நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சு அதில் லேண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சி நான் தப்பு தப்பாக விளையாடிட்டு இருக்கேன் இந்த லெவலை. அதுக்கப்புறமேட்டா ஒருத்தர் மெசேஜ் அமைச்சிருந்தார், ஓகே இப்படி தான் முடிக்கணும் நம்ம இந்த லெவலை அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இந்த லெவலை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம அலைன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பட்டனை அழுத்திட்டு அந்த கதவு கிட்ட போய் வெயிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இப்போ அழுத்தி விட்டேன்னா இப்போ அந்த கதவு கிட்ட போய் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இது டேக் ஆஃப் ஆகும், எங்கே போவோம்னா அந்த கடலுக்கிட்ட போவோம். அந்த கடல்கிட்ட போனதுக்கப்புறமேட்டு நம்ம அங்கேருந்து கீழே குதிக்கணும். ஸோ ஈஸியில் இப்போ நம்ம இந்த எட்ஜில் போய் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோ டேக் ஆஃப் ஆக போகுது. ஆ வாடா வாடா. ஸோ டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். திரும்ப கதவு பூட்டுது மூடுது, பட் மூடினாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓ மை காட், கதவு மூட போகுது. அவ்வளோதான் தம்பி தம்பி தம்பி, அவ்வளோதான் தண்ணிக்குள்ளே போ, அவ்வளோதான். எஸ் வெரி. ஸோ நம்மளோட க்யூட்டான மீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூப்பிட்டு வந்து சேர்த்தியாச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திருந்தோம், 1 ஃப்ரெண்டை தான் வந்து சேர்க்காமல் இருந்தோம். அண்ட் ஹியர் கம்ஸ் த ஃப்ரெண்டு. வாவ், ஸோ பார்த்த உடனே 3 மீனும் வந்து 4 மீனும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஜாலியாகிருச்சு. எப்படிடா இருக்கீங்க தோஸ்து அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்குது. ஸோ தூரத்தில் என்னமோ தெரியுது, என்னத்தை பார்க்குறாங்க. ஸோ தூரத்தில் என்னத்தையோ பார்த்துட்டு அந்த மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது. ஸோ எங்கே போகுதுன்னு தான் தெரில. ஓகே, ஒரு இடத்துக்கு வர்றாங்க. ஆக்சுவலி ஜாலியாக இவங்க இருந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறாங்க. ஸோ வேறு லெவல். ஸோ கடைசியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லி செம சந்தோஷமாக இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல் மீன்ஸு சும்மா பார்க்குறதுக்கே வெறித்தனமாக இருக்கே. ஓடு. ஓ இங்கே என்னது, இன்னொரு வலை வருது. ஆடா பாவீங்களா, இப்போ தானடா இந்த 4 மீனத்தை நான் காப்பாற்றிட்டு வந்தேன், அதுக்குள்ளே திரும்ப போவோமா, ஆடா கொடுமையே. ஸோ ஃபைனல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெவல் கொடுத்துருக்கானுங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பபுள் ஃபிஷ்ஷை ஃபுல்லாக முடிச்சாச்சு, பிரானா ஃபிஷ்ஷு ஃபுல்லாக முடிச்சாச்சு, அண்டு நம்ம கோல்டு ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு, அண்ட் இங்கே நம்ம ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 4 மீனத்தையும் ஃபைனலாக வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைனல் லெவல் இருக்குது. ஆஹா ஓகே மங்களே, இந்த ஃபைனல் மிஷினை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் 5K லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா இதோட ஃபைனல் பார்ட்டை நான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்கலாம், ஏன் ஃபைனல் பார்ட்டி நீ அதுக்கு அடுத்து தான் போட போறியா, அப்படி இதுக்கு இந்த பார்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிக்கவே முடியாமல் இருந்துச்சு. அதாவது நான் லெவல் ஸ்டார்டிங்லாம் ஈஸியாக முடிச்சிட்டேன், ஃபைனலில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா 30 தடவை ஃபெயில் ஆனேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜியால் முடிக்காதது ஒன்று இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் முடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐஎம் ஃபிஷ் கேமோட ஃபைனல் பார்ட் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்படி இருக்க போதுன்னு சீரியஸாக எனக்குமே தெரியாது, நானுமே இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஸோ 5K லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா நான் அடுத்த பார்ட் மேக் பண்ணுறேன். அண்ட் அடுத்து என்னென்ன கேம்ஸ் வேணுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா எஸ்டிஜின் போட்டு ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்னை தட்டி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ உடனே சொல்லிங்கன்னா அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் எஸ்டிஜி. பை.